இந்த ஜோதிடர்களிலிருந்து இந்த தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களிலிருந்து இது எல்லாம் அதிகமாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, உன் கர்மா தான் பிரச்சனை, உன் கர்மா தான் பிரச்சனை, நீ செஞ்ச கர்மா கர்மான்னு சொல்ல 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 இவங்களுக்கு மனசில் ஆழமாக ஆழமாக பதிஞ்சிட்டு அவங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே இது கர்மா தான் காரணம் அப்படின்னு மனசில் பதிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பல பேர்த்த அழிக்கிற கெட்ட எண்ணத்தோடு அவங்க வராங்க. ஆனால் நம்ம இராணுவ வீரர்கள் இந்த கெட்ட எண்ணத்தோடு வந்து நம்மளை அழிக்கக்கூடிய வரவங்களை நம்மளை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சுவரின் நன்றியும் வாழ்த்துகிறோம். ஃபர்ஸ்ட் முறை நம்மளை சேனலை பார்க்குறோம், இவ்வளோ நாள் நம்மளை சேனலை பார்த்து விடுவோம். வேலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா செவ்வங்கள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க, டேரக்டாக நம்ம வீட்டுக்கு. ஐயா ஓகே, வணக்கம். ஏ, ரொம்ப நாளாக ஒரு கேள்வி, இந்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கர்மா என்றால் என்ன, ஏன் கர்மா வருது, அதை சரி செய்யணும்னா மனசுக்குள்ள படாத பாடுபடுறோம். அதனால் மக்களுக்கு அந்த கர்மா என்றால் என்ன, அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு விளக்கமாக சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கர்மா தான் நம்மளை ரெண்டு பேரும் சேர்த்துருக்குதோ. உண்மைதான், மிகப்பெரிய வந்து ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க வார்த்தையில் வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது என்னென்னா, என் கர்மா சரியில்லை. முதல்ல சொல்கிறது என் கர்மா சரியில்லை, அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை, என் வாழ்க்கை சரியில்லை, என் கர்மா சரியில்லை இப்படின்னு தான் சொல்கிறாங்க. கர்மானா என்ன அப்படின்னு தெரியறதே இல்லை, அது என்னன்னே தெரியறது இல்லை. ஆனால் கர்மா சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஜோதிடர்களிலிருந்து இந்த தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களிலிருந்து இது எல்லாம் அதிகமாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, உன் கர்மா தான் பிரச்சனை, உன் கர்மா தான் பிரச்சனை, நீ செஞ்ச கர்மா கர்மான்னு சொல்ல 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 இவங்களுக்கு மனசில் ஆழமாக ஆழமாக பதிஞ்சிட்டு அவங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே இது கர்மா தான் காரணம் அப்படின்னு மனசில் பதிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே கர்மானா என்னன்னே அவங்க யாருக்குமே தெரிகிறதில்லை. அது தெரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்க இந்த குழப்பங்களே ஏற்பட மாட்டாங்க. அப்போ கர்மானா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பந்து வச்சுருந்தோம், எதிர்புறம் இருக்கக்கூடிய சுவற்றில் எரியிடும். அப்போ எரிஞ்சால் என்னாகும், அந்த பந்து நேராக எதிர்புறம் இருக்க சுவற்றில் பட்டு மீண்டும் திருப்பி நம்மக்கிட்டே வந்துடுது இல்லையா. அப்போ எரிதல் அப்படிங்கிற ஒரு செயல் செஞ்சோம், அந்த செயல் மீண்டும் திருப்பி நம்மக்கிட்ட வந்துருச்சு. அப்போனா என்னென்னா, கர்மா அப்படிங்கிறது ஒரு செயல், அந்த செயலுக்கு பெயர் தான் கர்மா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா. வினை விதைத்தால் வினையாக இருப்போம், திணை விதைத்தால் திணையாக இருப்போம். அப்படின்னா இது என்னென்னா, கர்மா அப்படிங்கிறது ஒரு செயல், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அப்போ நல்லது அப்படிங்கிற ஒரு செயல் செஞ்சால் நல்ல செயல் நடக்கும், கெட்டது அப்படிங்கிற ஒரு செயல் செஞ்சால் கெட்டதுங்கிறது தான் நடக்கும். நல்லதுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தால் நல்லது நடக்கும், கெட்டதுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தால் கெட்டது தான் நடக்கும். அப்படின்னா இங்கே என்னென்னா, செயல் அப்படிங்கிறது தான் இங்கே கர்மா. அப்போ நான் வந்து ஒரு பாவம் பண்ணிட்டேன்னா எனக்கு அது கர்மா வரும்னா, கட்டாயமாக பாவங்கிற ஒரு செயல் நம்ம செஞ்சோம்னா அது பாவம் அந்த அப்படிங்கிற கர்மாவாக நம்மளை பதியுது. அப்போ கர்மானா என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு செயல் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பெயர் தான் கர்மா அப்படின்னு. அப்போ அந்த கர்மாவில் எப்படி நமக்கு பாதிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒருத்தர் பஸ்ஸுக்கு காத்துட்ருக்கிறாரு, சரியான நேரத்துக்கு அன்றைக்கி அவர் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே போயாகணும், அன்றைக்கி அந்த பஸ்ஸு வரல, உடனே அவர் புறம்புறாரு, என்னுடைய கர்மா சரியில்லை அதனால தான் இன்றைக்கி பஸ்ஸு வரல அப்படின்னு. வாகனத்தில் போயிட்டு இருந்தார், வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, உடனே என்ன சொல்லிட்டாரு, என் கர்மா சரியில்லை என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பைப்பில் தண்ணி வரல, உடனே அவர் என்ன சொல்கிறாரு, பைப்பில் தண்ணி வரல, என் கர்மா சரியில்லைங்க அதனால் பைப்பில் தண்ணி வரலைங்க. எதுக்கு தான் இந்த கர்மாவை பயன்படுத்துறதுனே தெரியல. மொத்தத்தில் என்னென்னா, கர்மானா என்னன்னே தெரியறது இல்லை. தண்ணி வராததுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், கர்மாங்கிறது ஒரு செயல், நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கு ஏற்றாற போல் மறு செயல் நிகழுங்கிறது தான் கர்மா. இந்த கர்மா எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்னா, இங்கே தான் நம்ம உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மா நம்மளை எப்படி பாதிக்குதுன்னா, இந்த நோக்கம்
நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குதோ இந்த நோக்கம் தான் இந்த கர்மாவை நம்ம செய்ய வைக்கிறதுக்கு தீர்மானாயிருக்கு. இப்போ ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, இந்த செயல் செய்ய வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? நம்மளுடைய எண்ணம். முதல்ல நம்ம எண்ணுறோம் இல்லையா, எண்ணுற விஷயம்தான் ஒரு செயலாக மாறுது இல்லையா. அப்போ செயல் கர்மாங்கிறது இரண்டாவது தான் நிகழுது. அப்போ அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது நம்மளுடைய எண்ணம். எண்ணத்திலிருந்து தான் முதல்ல இந்த கர்மா செயல்படுது. அப்போ நம்ம எண்ணத்தை தூய்மையானதாக நல்லதாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்ல செயல்களாக மறக்கும், நல்ல கர்மங்களாக நடக்கும். நோக்கம் எதுவோ அதுதான் நம்ம கர்மாவை தீர்மானிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களை எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு நோக்கம் எனக்கு தீர்மானிச்சிடறேன், அந்த நோக்கத்தில் உங்களை பழி வாங்கி ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னா இது எனக்கு கர்மாவாக மாறும். ஏன்னா என்னுடைய நோக்கம் சரியில்லை, என்னுடைய நோக்கம் தவறாக இருக்குது, அதனால் அந்த நோக்கத்தினால் நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறப்ப இது கெட்ட கர்மாவாக மாறுது. அது என்ன பாதிக்குது? இப்போ இதுவே உங்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்ட்டு என்னுடைய நோக்கம் வந்து நல்ல விதமாக இருக்குது, உங்களை நல்லா பார்த்துக்கணும், உங்களை அன்பாக கவனிச்சுக்கணும், உங்களுக்கு வேணுங்கிற உணவுகள்லாம் கொடுத்து உங்களை ஆரோக்கியமாக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னுடைய நோக்கம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோக்கத்தில் நான் செய்யும்போது இந்த செயல் நல்ல கர்மங்களை உண்டு பண்ணுது. அப்போ நம்மளுடைய நோக்கம் எதுவும் தீர்மானிக்குதோ அதுதான் இங்கே கர்மாவாக விளையுது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி இராணுவ வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக எல்லையில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ பக்கத்து நாட்டிலேருந்து தீவிரவாதிகள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மக்களையெல்லாம் அழிக்கிறதுக்காக வராங்க. அப்போ மேலே இருந்து அதிகாரிகள்கிட்டருந்து ஒரு உத்தரவு வருது, இந்த தீவிரவாதிகள்லாம் உள்ளே வராங்கன்னு சொன்னோம்னா அவங்களெல்லாம் சுட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த தீவிரவாதிகளை சுட்டுறாங்க. இப்போ ஒரு உயிரை கொண்டுட்டால் அது பாவம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு உயிரை கொன்னால் அது பாவம் அப்படின்னு. அப்போ பாவம் செஞ்சால் அந்த கர்மம் நம்மளை பாதிக்குதுன்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. அப்போ அந்த தீவிரவாதிகளை இந்த இராணுவ வீரர்கள் கொன்னுட்டாங்க, ஒரு உயிரை கொன்னுட்டாங்க இல்லையா, அப்போ அது பாவம் ஆகுமா ஆகாதா? ஒரு உயிரை கொன்னால் பாவம் சொல்கிறோம் இல்லையா. நீதிக்கு பிறகு பார்த்தா அது சரிதானே? ஆ, ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பல பேர்த்தை அழிக்கிற கெட்ட எண்ணத்தோடு அவங்க வராங்க. ஆனால் நம்ம இராணுவ வீரர்கள் இந்த கெட்ட எண்ணத்தோடு வந்து நம்மளை அழிக்கக்கூடிய வரவங்களை நம்மளை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் அங்கே சரியானதாக இருக்குது. ரெண்டாவது, அவங்க அதை வேணும்னே அவங்க செய்யலை, அவங்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு, நம்ம நாட்டை வந்து அழிக்கிறதுக்காக வராங்க, நம்ம மக்களை கொள்றதுக்காக அவங்க வராங்க, அவங்கள நீங்கள் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு, அதனால் அவங்க கொண்டுட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு அரசர்கள் இருந்தாங்க, படை வீரர்கள்லாம் இருந்தாங்க. அரசர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், அப்போ ஒரு யுத்தம் நடக்குது, நம்ம யுத்தத்தில் போய் வீரர்கள்லாம் வந்து நாட்டை காக்கிறதுக்காக போய் யுத்தம் புரிகிறாங்க, அப்போ பல உயிர்கள் கொல்லப்படுது அப்படின் போது, அப்போ அங்கே நோக்கம் என்ன? நாட்டை காக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து தெளிவாக இருந்தது. அப்போ அந்த யுத்தத்தில் பல பேர்த்த கொள்ளும்போது அது கொலையாக இல்லை, அது ஒரு செயலாகத்தான் இருக்குது. ஏன்னா அவங்க நோக்கம் நாட்டை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க செஞ்சாங்க, இந்த கர்மம் அவங்களை கொலையாக உண்டு பண்ணாது. இப்போ இந்த தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கர்மம் அப்படிங்கிறது ஒரு செயல், அந்த செயல் எப்படி நமக்கு பாதிக்குது அப்படின்னா, சுயநலத்தோட ஒரு நோக்கத்தை கொண்டு ஒருத்தரை கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு போய் ஒரு செயல் செய்யும்போது அந்த எண்ணம் அவங்களுக்கு பாதிக்க ஏற்படும்போது அது கெட்ட கர்மாவாக மாறுது, கெட்ட செயலாக மாறுது. அப்போ அது நமக்கு கர்மாவாக மாறி, கெட்ட கர்மாவாக மாறி நம்மளை பாதிக்குது. மற்றவங்களை துன்புறுத்தாத வகையில் நம்மளுடைய நோக்கம் இருந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் ஒரு செயலை நம்ம செய்யும்போது அது நல்ல கர்மாவாக மாறுது. இதுதான் உண்மை. என்னென்னா, நம்மளுடைய நோக்கம் தெளிவாக இருந்தால் இந்த கர்மாங்கிறது நல்ல கர்மாவாக மாறும். நம்மளுடைய நோக்கம்ங்கிறது தீமையானதாக இருந்தால் இந்த கர்மாங்கிறது கெட்ட கர்மாவாக மாறும். ஒரு உதாரணத்துக்கு, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, நேராக உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களை அடித்து கையை காலெல்லாம் உடைச்சிட்டு போயிடுறேன், ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கலை, இது என்னுடைய சுயநலம், அப்போ எனக்கு வெறுப்பு, அப்போ அடித்து கையை காலெல்லாம் உடைச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய நோக்கம் தவறானது. அப்போ என்னாகுது? இது என்னுடைய கர்மாவாக மாறுது. அப்போ நான் உங்களுக்கு என்ன செஞ்சனோ அந்த நோக்கத்தில் எனக்கு கர்மாவாக மாறி எனக்கு அதை அப்படியே நடைபெறும். அதுவே
இப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு உங்கள் மேலே அன்பை நான் செலுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னுடைய நோக்கமாக நல்ல நோக்கமாக இருக்குது. அப்போ என்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்கிறாங்க இல்லையா, பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும். நான் உங்களுக்கு என்ன நான் செய்கிறேனோ அதுதான் எனக்கு அப்படியே நடக்கும். அப்போ உங்களை நல்லா வச்சுக்கணும், அன்பாக வச்சுக்கணுங்கிற என்னுடைய நோக்கம் ஆரோக்கியமானதாக இருந்ததுன்னா இந்த கர்மம் என்னையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கும். இதுதான் கர்மம். இதை நம்ம உண்மை புரிஞ்சிக்காமல் எது எடுத்தாலும் எனக்கு கர்மா சரியில்லை கர்மா சரியில்லைன்னு சொல்லி பொத்தா பொதுவாக நம்ம வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது அல்ல, நம்முடைய நோக்கம் தான் நம்முடைய கர்மாவை தீர்மானிக்கிறது. இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணக்கூடிய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இவைகள் எல்லாத்தையுமே தூய்மையானதாகவும் அன்பு கொண்டதாகவும் நம்ம எண்ணிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் சரியானதாக இருக்கும். இந்த நோக்கம் சரியானதாக இருக்கும் பொழுது நம்ம செயலும் சரியானதாக இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்கும், புண்ணியமானதாக மாறும். அப்போ அந்த செயல்கிறது தான் கர்மா, அந்த கர்மா நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக மாறும். இதுதான் கர்மாங்க. கர்மாவை போட்டு நம்ம குழப்பிக்கவே கூடாது. எதை கர்மானா என்னன்னு தெரியாமல் நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எது எடுத்தாலும் கர்மா கர்மா கர்மான்னு சொல்லி நம்ம மனவியாதியாகவே மாறிக்கிட்டோம். இன்னையிலேருந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கர்மா அப்படிங்கிறது ஒரு செயல், செயலுக்கு பெயர் தான் கர்மா. அப்போ அந்த செயல் எப்படி இருக்கணும், நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த கர்மாங்கிற செயல் தெளிவானதாக இருக்கும். அப்போ அந்த நல்ல நோக்கத்தோடு செய்யும்போது நல்ல கர்மா அமையும், கெட்ட நோக்கத்தோடு செய்யும்போது கெட்ட கர்மாவாக அமையும். இவ்வளோதான் கர்மா அப்படிங்கிறது. கர்மாவுக்கு ஒரு அருமையான விளக்கு கொடுத்துருக்காரு, அதில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னார், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இராணுவ வீரர்கள் நம்முடைய நாட்டை பாதுகாக்கும்போது அயல் நாட்டிலேருந்து நம்ம நாட்டை அழிக்க தீவிரவாதி வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அழிக்கிறதுக்கு நம்ம புறப்படும் போது அவங்கள அழித்து வீட் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்றபோது அது வந்து அங்கே நீதியான செயல். ஏன்னா அது நீதி, அது கண்டிப்பாக நம்ம செஞ்சாகும். ஏன்னா அப்படி ஒரு வேளை அந்த தீவிரவாதிகள் அழிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் பல உயிர்கள் போயிருக்கும். இது கர்மா இல்லை, இதனால் புரிஞ்சுக்கணும். கர்மாக்கும் மற்ற விஷயத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொன்னாங்க இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கலாம். இது பழகிக்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறத விட அனுபவபூர்வமாக சொன்னவங்களை வச்சு நம்ம புரிஞ்சிக்க அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க. இன்னொரு பதிவில் நம்ம கண்டிப்பாக அயோட பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து அடைபெறுவது எங்கள் குடும்பத்தில் உள்ளாங்க உங்கள் அன்பு சொன்னாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.